நம்ம தோட்டத்தில் வெங்காய நடவு எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம். ஒட்டி விட்டு ஒட்டி காடை கொஞ்சம் நல்லா ஆற போட்டுருந்தாங்க. அப்புறம் வந்து மழை பெஞ்சுதுன்னு சொல்லிட்டு இப்போ வளவு அஞ்சு கலப்பி விட்டு ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வளவு ஓட்டுருவோம். தெற்கு வடக்கில் ஒன்று கிளமேல ஒன்று நல்லா ஊட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து மறுநாளே நாங்கள் ஆளை கூப்பிட்டு பாத்தி பிடிக்க சொல்லிட்டோம். ஏன்னா மழை பெஞ்சா திரும்பி வந்து உழவு ஊட்டினதே வேஸ்ட்டாக போயிடும். போன டைம் வெங்காயம் வந்து விலை கம்மியாயிடுச்சுன்னு சொல்லி அது பற்ற போட்டு வச்சதே அதுவே வந்து அப்படியே இருக்குங்க. சரி இந்த டைம் வந்து அதை வந்து அப்படியே வித்துடலாம், நம்ம வந்து வித்துட்டு வெளியே இருந்து வாங்கி நடலாம், துறையூர் ஒட்டுக்காய் வாங்கி நடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் சொன்னாங்க. சரின்ட்டு நாங்கள் வந்து அந்த காய் தாங்க வாங்கணும். 50 கிலோ மூட்டை 2 மூட்டை வாங்கியிருக்கோம், 1 ஏக்கருக்கு வரும்னு நினைக்கிறேன். அஞ்சால் நான் பாத்தி பிடிக்கிறதுக்கு 2 மணி நேரத்துலேயே வந்து பாத்தி பிடிச்சிட்டாங்க. நாங்கள் கான்ட்ராக்டாக தாங்க பேசி விட்டுருந்தோம் பாத்தி பிடிக்கிறதுக்கு. சமமான தரையில் நல்லா வந்து வெங்காயத்தை கொட்டி விட்டு காட்டு பக்கத்துலேயே அதில் வந்து கொஞ்சம் மருந்து கலந்து ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுவாங்க. அது வந்து 2 மணி நேரம் வந்து அதோட ஊறணும், வெங்காயத்தோட ஊறி அதுக்கப்புறம் வந்து எடுத்து மழை நடணும். ஒரு பாக்கெட் அந்த மருந்து வாங்கினா 2 50 கிலோ முட்டைக்கு 2 முட்டைக்கு கரெக்டாக இருக்குங்க இந்த பாக்கெட்டு. அப்பா தெளிச்சு தெளிச்சு விட அம்மாயி வந்து கலரிக்கிட்டே வந்தாங்க. நல்லா இந்த மருந்து ஆட் பண்ணி எதுக்கு வந்து வெங்காயத்தை வந்து நடுறாங்கன்னா கரையாக முடிக்காமல் இருக்கிறதுக்கு, புழு வந்து வெங்காயத்தை அரிக்காமல் இருக்கிறதுக்கு தாங்க வந்து இந்த மருந்து ஆட் பண்ணி கலக்கி ஃபஸ்ட்டே வந்து நடுறாங்க. பட்டம் பார்த்து தாங்க வெங்காயம் நடுவாங்க. மேல் நோக்கு பட்டம் கீழ் நோக்கு பட்டம் இருக்குது. நம்ம கீழ் நோக்கு பட்டோங்கிறப்ப தான் வந்து வெங்காயத்தை நடணும். சரி பெரியவங்க ஃபஸ்ட்டு நடட்டும் அப்படின்ட்டு எங்கள் அம்மாயை நடவுட்டுங்க. சாமியை வேண்டிட்டு சரி ஃபஸ்ட்டு நட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் நட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம வேலையால் வந்து முன்னாடி தண்ணி பாய்ச்சிட்டே போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம நட்டுட்டு போனுங்க. பின்ன முன்ன ஒரு பாத்தி நாங்கள் நான் அம்மா அம்மாயி மூணு பேர் வந்து நட்டோம். நான் நடுவில் அம்மாயும் அம்மாவும் சைடில் நின்றுட்டு இருந்தாங்க. முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு பாத்தியில் வந்து வேலையாளுங்க நட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி நாங்கள் மாறி மாறி அப்படி பாத்தி பாத்தியாக நட்டுட்டு போவோங்க. நட்டிட்டு போகும்போது எங்கள் வைக்கமுன்னு இருக்குமா, ஒன்று எதையா யாரையாவது பார்த்து பேசிகிட்டே போவோம், இல்லை ஊர் கதை உலக கதை அந்த மாதிரி எதாவது பேசுவோம், இல்லைன்னா யாராவது விட்டு பாடு பாட சொல்லுவோம், இப்படியே தாங்க போவோம். இல்லை நம்மளுக்கு போர் அடிச்ச மாதிரி ஆகிடும். வீட்டு வேலையாக இருந்தாலும் சரி யாருமே இல்லைன்னா பாட்டு போட்டுட்டு சில பேர் வேலை செய்வாங்க. அதே மாதிரி தாங்க நானும் பேசிட்டு வேலை செஞ்சால் வேலை செய்யறதே தெரியாது. பேசாமல் கம்மி செஞ்சால் நம்மள கீழே குஞ்சு வெங்காயம் நடும்போதுலாம் நம்மளுக்கு இடுப்பு வலிக்கும், அந்த வழியிலே நம்ம நட முடியாது. பேசிட்டு பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி நட்டணும், நம்மளுக்கு அந்த வழியே தெரியாது. எப்படி கலக்கலன்னு இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் வீடியோ காமிக்கிறேன், அதை பாருங்க. நம்ம இதுலேயும் வந்து மிளகாணத்து நடுறதுனால நம்ம கீழே இறக்கி தாங்க நடணும். அரைக்கும் ஒன்று நடுவோம் நாங்கள், இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று கரைக்குள்ளே நடுவோம். வெளில வந்து வாக்கால் ரெண்டு பக்கமும் நட்டுட்டு போவோம். பக்கத்து பக்கத்தில் நடுறதுனால மேலே கீழே நடுவோமா அப்படின்லாம் இல்லைங்க, கரெக்டாக நடுவோம். அவங்க நட்டத்துலேருந்து நம்ம கணக்கு வச்சு நட்டுட்டு போனோம்னா கரெக்டாக நட்டுட்டு போகலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து 1.5 செரவுக்கு நட்டுருக்கோம். சரி இன்றைக்கி பாதி நட்டுட்டு சரி கள்ளக்காட்டுக்கு கள்ள போடுங்க போகலாம் அப்படின்ட்டு ஆளுங்க போயிட்டாங்க. நானும் வந்து கிளம்பிட்டேங்க. சரி மாடு கட்ட போகலான்னு சொல்லிட்டு பாதி நேரம் வந்து வெங்காயம் நட்டுட்டு பாதி நேரம் வந்து கள்ள பொறிக்கிறதுக்கு போயிட்டாங்க. அப்போ வெங்காயம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் டீலாம் எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. கொடுத்துட்டு அவங்க எங்கே இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கள்ளக்காட்டில் வந்து பாதி வேலையாளுங்க வந்து கள்ள புடிஞ்சு கள்ள பொறிச்சிட்டு இருக்காங்க. சரின்ட்டு அங்கே ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இருக்காங்க. நான் எப்பயுமே போனனாலே வெங்காயம் நட போனாலே ஒரு வேலை பண்ணிட்டு வருவேன். நான் ஒரு பாத்தியில் நட்டுட்டு வந்துடுவேன். அந்த பாத்தி வந்து எப்பயுமே பார்த்துட்டு இருப்பேன். இது நான் நட்டது, நான் நட்டத்தில் எவ்வளோ வெங்காயம் வந்துருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் ஞாபகம் வச்சு ஒரு பாத்தி நட்டுட்டு வருவேன். எனக்கு வேறு வெங்காயம் தீர்ந்துச்சு சொல்லிட்டு இந்த ஓரத்துக்கு வந்தேன். சரி இந்த ஓரத்தில் ஒரு பார்த்து நட்டுட்டுருவோம், அதுக்குள்ளே வந்து அவங்க டீ குடிக்க வரத்துக்குள்ள நட்டுவோம் சொல்லிட்டு அவங்க டீ குடிச்சிட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நட்டுட்டு இருந்தால் அப்புறம் போய் நான் கை கல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் டீ கொடுத்தேன். என்ன வேலையில் என்ன உனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாங்க. எனக்கு அப்படிலாம் இல்லை, நான் நடணும்னு சொல்லி அந்த பார்த்தியை நட்டுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். முதல் நாள் அந்த 1.5 செரவு நட்டு முடிச்சிட்டோங்க. அப்புறம் மறுநாள் வந்து 2.5 செரவு நாங்களே நானும் அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து அம்மாயி நாங்கள் 4 பேருமே வந்து 2.5 செரவு நட்டுட்டோம். ஒரு 4 மணி நேரம் எடுத்துக்கிட்டோங்க. 2 மணி வரையும் நட்டோம். காலைல 10 மணிலேருந்தே ஏன் கள்ளக்காட்டுக்கு வந்து வேலையாளுங்க யாருமே வரல, நாங்களும் கூப்பிடவும் இல்லை. மழை பெஞ்சது கள்ள பிடுங்க முடியாதுன்னு சொல்லிட்டு வேலையாளுங்க வரலங்க. கள்ள பொறிக்கிறதுக்காச்சும் 250 ரூபா கூலிங்க, வெங்காயம் நடுறதுக்குலாம் 300 ரூபா கூலி. சேரிட்டு நேற்று அரை நேரத்தோடு நட்டுட்டு அதுக்கப்புறம் கள்ள பொறிக்க போயிட்டாங்க. இன்றைக்கி வந்து நாங்களே நடலான்னு சொல்லிட்டு காடு ஃபுல்லாக நாங்களே நட்டோம். எல்லாத்துலேயுமே வந்து வேலையாளுங்களை விட்டு பண்ணால் வந்து விவசாயத்தில் லாபம் பார்க்க முடியாதுங்க. எந்த அளவுக்கு வேலையாளுங்களை குறைச்சிட்டு நம்மளே பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு லாபம். நாங்கள் 3 பேர் பாத்திக்குள்ளே நட்டுட்டு போனோம். அப்பா வந்து வாக்கியா ஓரத்துலேயே 2 பக்கமும் நட்டுட்டு வந்தார். எப்பயுமே வந்து வாக்கியா வந்து ஏற்றியே நடணுங்க. ஏன்னா நம்ம தண்ணி விடும்போது வந்து வாக்கியா அரிச்சிட்டு போவோம், அதனால் ஏற்றி தான் நட சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு தண்ணி நம்மளுக்கு வந்து மேலே இருக்கும் அந்தளவுக்கு நம்ம ஏற்றி நடணும். பாத்திக்குள்ளே வந்து எப்பயுமே வந்து இறக்கி நட சொல்லுவாங்க. வாக்கியால் ஏற்றி நட்டுட்டு பாத்திக்குள்ளே இறக்கி தாங்க நடணும். உள்ள வந்து பாத்தியில் வந்து நம்ம அதிக தண்ணி பாய்க்க முடியாது, அதனால் நம்ம இறக்கியே நட்டுக்கலாம். வரக்கூடிய வீடியோவில் வெங்காய காட்டில் நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், இதுக்கப்புறம் என்ன உரம் போடுறோம் இல்லைங்கிறத உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேங்க. முதல் நாள் வந்து வெங்காயம் நட்டுட்டு மறுநாள் காலையில் வந்து மருந்து அடிச்சிடணுங்க. எப்பவுமே வந்து காலையில் தான் மருந்து அடிக்கும், மருந்து அடிக்கிற மாதிரி இருந்தால் நம்ம வந்து வெங்காயம் முளைப்பு வரதுக்கு முன்னாடியே வந்து கலைக்கொல்லி மருந்து அடிச்சிருவோங்க. மறுநாள் காலையிலேயே வந்து கலைக்கொல்லி மருந்து அடிச்சிருவோம் நாங்கள். பில்லு வராமல் இருக்கிறதுக்காங்க கலைக்கொல்லி மருந்து அடிக்கிறோம். ஃபஸ்ட்டே அடிச்சுட்டா நம்ம வந்து பில்லுக்கிட்டேருந்து வெங்காயத்தை வந்து காப்பாற்றலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.